அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க சிந்துபாத்தும் அற்புத தீவும் என்ற கதையை வாங்க பார்ப்போம். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். பெரிய கடல் வாழ் உயிரினத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு கன்னிப்பெண்ணுடைய கதையை பத்தி தெரியாது. அவளுடைய வீர சாகசங்களுக்கு அளவே இல்ல. அவளோட பேரு சுராயா. பெரிய கடல் மாலுமியாக இருந்த சிந்துபாத் அவளுடைய நண்பனாக இருந்தான். தன்னுடைய கடல் பயணத்தை முடிச்ச சிந்துபாத் ரெண்டு வாரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் ஹக்கீம் குவாக்கோட சுராயாவை பாக்குறதுக்கு அங்க வந்தான். எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு குடிச்சிருவேன். நம்ம இப்போ சாப்பிடுறது முக்கியம் இல்ல கேம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். பசிக்கிட்டு சாப்பிட்டு எதை கொண்டு வாயா? இங்க மாலுமிங்க தான் இருக்காங்க சுராயாவை காணும். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் அதுல ஒரு பெரிய பொக்கிஷம் பெருமையா கப்பல்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீங்க திறமையா பாத்தீங்க? அத பத்தில இப்ப கவலை இல்ல. நீ சொன்னிய ஒரு பொக்கிஷம், அது எங்க இருக்கு? அது டெர்மியா கப்பல்ல இருக்கு. அது ஒரு பெரிய மிருகம் மொழிகிடுச்சு. நீ சொல்ற அந்த ராட்சச மிருகம் எனக்கு தெரியும். ஆமா, அது ஒரு தீவை விட பெருசா இருக்கும். அது அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது முழுங்குறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஒன்னல்ல அது சாதாரணமா முழுங்கிடும். ஓ உயிரணி காப்பாத்திக்க. அந்த கப்பல்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. என்ன படகு போய்கிட்டு இருந்தான். என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஒரு பெரிய பூதம் வந்துடுச்சு. உண்மையா இருக்காது. இப்ப என்ன பண்ணலாம்? நீ வா, நாம போய் சுராயாவை கண்டுபிடிக்கலாம். அவளுக்கு கண்டிப்பா எதுவும் இருக்காது. நீங்க தப்பிக்க முடியாது. உனக்கு எவ்வளவு முடிஞ்ச இத புடிங்க பாக்கலாம். இத பாருங்க, எங்களை தப்ப நினைக்காதீங்க. ரெண்டு பேர் தலையில ரெண்டு துண்டு விழுண்டா பாக்குறீங்களா? நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத சேர்ந்தமா. அவங்க சுராயாவை காப்பாத்ததான் போயிட்டு இருக்காங்க. அந்த பொக்கிஷத்துக்காக தான் என் வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டேன். ராட்சச மிருகத்திட்ட இருக்கிற அந்த பொக்கிஷத்தை அடையாம விட மாட்டேன். இல்ல தலைவர, நாம கண்டிப்பா பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு ஆகணும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம ஓயக்கூடாது. இப்பதான் ஒரு மாலுமி அவனை தேடி போயிருக்கான். நாமளும் அவனை பின்தொடர்ந்து போலாம். நாம சேர்ந்து பார்த்த பின்தொடர்ந்து போவோம். அந்த ராட்சச மிருகத்துக்கு அவனுக்கு கண்டிப்பா சண்டை வரும். அதுதான் நமக்கு வேணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கடைசியில மிஞ்சி இருப்பாங்க. அவன் தலைய நாம சீவிட்டா போதும். கப்பல திருப்புங்க. ஒரு மீன் கூட மாட்டல. மீன் கிடைச்சா நீதான் அதிகமா சாப்பிடுவே. அதனால நீயே இருந்து மீன் குடி. சிம்பா, அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா? ஆமா, அந்த மிருகம் ரொம்பவே பெருசா இருக்குமா? நான் ஏழு கடல்ல பிரயாணம் பண்ணிருக்கேன். ஆனா அந்த மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்ல. அது ஒரு தீவை விட பெருசு. அதால நிறைய கப்பல்கள் கூட சேதமா இருக்கு தெரியுமா?
அதுதான் தங்குது போல இருக்கு. இதுல ஒரு குட்டி டால்பின் மாட்டி இருக்கு பாரு. நம்ம முதல்ல எப்படியாவது அந்த குட்டி டால்பினை பிடிபிக்கணும். நாங்க ஒண்ணு இதை வேணும் செய்யல. இங்க பாரு அந்த தழும்பு தங்கராசு வந்துட்டா. சரி முதல்ல அந்த நங்கூரத்தை தூக்கி போடுங்க. தப்பிக்க முடியாது. யாரோ நம்ம கப்பலை சேதப்படுத்துறாங்க. எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. ஒரு பக்கமா கப்பலை இழுக்கறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். கீழே போடு. இனிமே அவனுக்கு தொல்லை இல்லாம நம்ம சந்தோஷமா போயிட்டே இருக்கலாம். ஆனா சுரையாக்கு என்ன சின்ன தெரியலையே. அது பெரிய பெரிய கப்பல்களை கூட முழுங்கிடும் சொல்லுவாங்க. எனக்கு என்ன அதுங்கெல்லாம் இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு தோணுது. இதுக்கும் நீ அக்கம் பக்கம் சுத்தி பாத்துக்கிட்டே இரு ஹக்கீம். நீ எதுக்கும் கவலைப்படாத. அதோட உருவத்தை பார்த்து பயப்படுது. அங்க இருந்து குதிச்சிடு. இல்ல என்னால அசைய கூட முடியல. அந்த கடல் வாழ் உயிரினத்துக்கிட்ட இருந்த ஹக்கீமை காப்பாற்றணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் சுத்தமாத்துக்கிட்ட இருந்தது. என்னாச்சு இங்க என்ன நடக்குது? அது எதையோ பார்த்து பயந்து போயிடுச்சு. இந்த இடத்துல இதே மாதிரி இன்னொன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இதே மாதிரி இன்னொரு இருக்குதா? இன்னும் ஒண்ணுல ரெண்டு மூணு நாலு சைஸ்ல இருக்கு. இதுதான் அந்த ராட்சச மிருகமா? நம்ம கப்பல் அது முழுங்கிட்டு இருக்கு. செந்து பாக் ஏதாவது பண்ணு. சோரையா நிச்சி இதோட வயித்துக்குள்ளதா இருக்கணும். இப்ப எப்படியாவது தப்பிச்சிடலாம். அது நிம்பஸ். சிந்த்பாத் வேணாம், திரும்பிடு. நங்கூரத்தை போடு, இல்லனா அது உன்னை முழுங்கிடும். இது கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்க போறேன்னு தெரியல. மறுபடியும் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இதோட வயிற்றுலயே இருக்கணும். நீ உயிரோட தான் இருக்கியா? உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
சின்பாத், ஹக்கீம், நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? இங்க ஒரு பெரிய மிருகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே உனக்கு உதவி பண்றதுக்காக தான். ஆனா இப்ப உங்களுக்கு நான் தான் உதவி பண்ணிருக்க, புரியுதா? நீ உதவி பண்ண மாட்டியா? கவலைப்படாத, கண்டிப்பா உதவி பண்றேன். நான் ரொம்ப நாள் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மூணு பேரும் ஒன்னா சேர்ந்து தப்பிக்கலாம். தப்பு சொறையா, குவாக்கட செத்து நாலு. முடியாது. நீ சொல்றதும் கரெக்ட் தான் சுராயா, நம்மளால கப்பல் மூலமா தான் தப்பிக்க முடியும். பொறுமையாயிர, ஏன் இப்படி அவசரப்படுற குவாக்? நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது. அங்க பாரு குவாக், தங்க காசு, வைரம், வைடறியா எல்லாம் இருக்கு. என்ன ஒழுங்கா திரும்பி வந்துரு. இது குவாக்கோட குரல் மாதிரி இருக்கே. அம்மா, குவாக்கிங்க? குவாக் மட்டும் இல்ல சுரையா, ஹக்கிமையும் காணும். அவங்க அந்த பொக்கிஷத்தை பார்க்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா, நாமளும் அங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், நீ என் கூட சண்டை போட போறியா? அட கடவுளே, பெரியவரே என்ன மடிச்சிருங்க. என் பேரு ஆரோன், உன்னோட பேரு அகீம். எனக்கு தெரியும், நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆமா, நீங்க அப்பவே வந்திருக்கலாமே. நான் வந்திருக்கலாம், ஆனா நீங்க கொள்ளைக்காரங்களா இருந்தா அந்த கடல் கொள்ளைக்காரங்களால தான் நான் இந்த மீன் வாய்க்குள்ள மாட்டிக்கிட்டேன். உனக்கு ஒன்னு தெரியுமா, நான் அந்த கப்பல்ல பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். என்ன பண்றது? முதல்ல நான் இங்க இருந்து தப்பிச்சு போயிட வேண்டியதான். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனு, ஆனா அந்த கடல் கொள்ளைக்காரங்க என்னை விடவே இல்லை. என்ன நீங்க அவ்வளவு சுலபமா பிடிக்க முடியாது, நான் ஒரு பெரிய மாலினி. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் இதோட வாயில வந்து மாட்டிக்கிட்டேன். அட கடவுளே, நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் இங்கதான் இருக்கேன். நான் வந்து 7 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. சரி, நீ கவலைப்படாத, இந்தா இத சாப்பிடு, நீ ரொம்ப பசியா இருப்ப. என்னுடைய கப்பல்கள் நிறைய மரப்பொருட்கள் இருந்தது, அதத்தான் நான் கொளுத்திக்கிட்டு வர்றேன். இந்த புகை எல்லாம் அதோட மூச்சு வழியா வெளியில போயிடும். அருண், உண்மையிலேயே உங்களை இதுக்கு பாராட்டியே ஆகணும். கரெக்டா சொன்னீங்க, உண்மையில நான் ஒரு பெரிய புத்திசாலிதான். இல்ல, வேணா வேணா வேணா, கடல் கொள்ளைக்காரங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு போகணும்.
உதவுறேன். கப்பல் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த பெரிய மிருகம் இத கண்டிப்பா எதிர்பார்த்திருக்காது. எல்லாரும் இறுக்கமா பிடிச்சிக்கங்க. அந்த கடல் வாழ் உயிரினத்தோட வயிற்றுக்குள்ள கப்பலோட இருந்த சிந்துபாசும் அவருடைய நண்பர்களும் அந்த பொக்கிஷ கப்பலை கொளுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க தப்பிக்கிறதுக்கு அதுதான் வழின்றதா அவங்க முடிவு பண்ணாங்க. நம்ம திட்டம் சரியா வேலை செய்து நினைக்கிறேன். எல்லாரும் தயாரா இருக்க, பாய் மரத்தை போடுங்க. நங்குருத்த பெட்டு நாம தப்பிச்சிட்டோம். பின்னாடியே வருது. நம்ம அந்த பொக்கிஷ இருக்கிற மடங்கு விட்டுலாம், அப்பதான் நம்மளால வேகமா போக முடியும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது யோசிக்க. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நாம தப்பிச்சிட்டோம். பாருங்க அருண், உங்க பொக்கிஷத்துக்கும் உங்களுக்கும் இனிமே ஆபத்தே கிடையாது. இனிமே நீங்க எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல அருண். இந்த சந்தர்ப்பத்துக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாசமா மாட்டியா சிந்துபாத்? எனக்கு தெரியும் மறுபடியும் பிரச்சனையா. இத பார், நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நீ ஆசைப்பட்டது இந்த பொக்கிஷத்துக்கு தானே? இது மட்டும் எனக்கு போதாது, இன்னும் அதிகமா அந்த மிருகத்தோட வயித்துல இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நம்மளால அது கிட்ட மோதவே முடியாது. அப்படி பண்றது முட்டாள்தனம். சிந்துபாத் சொல்றது உண்மைதான். நம்ம போனோம்னா நம்ம கப்பல அது கடிச்சு முழுங்கி கொதறி போட்டுரும். வேணாம், என்ன முட்டாளாக்கணும் நீ நினைக்காத. இல்ல, நாங்க உண்மையதான் சொல்றோம். நீ ஒரு அதிக பிரசங்கி. ராக்கி, இவளை கூட்டிட்டு போய் கப்பலுக்கு பின்னாடி கட்டி போடு. அந்த மிருகத்தை பிடிக்க இவளை நாம பயன்படுத்திக்கலாம். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சத்தம் போடாதீங்க. இந்த பூனையையும் நம்ம சும்மா விட கூடாது. ஓடிடு குவாக். அது போனா போகட்டும், விட்டுடுங்க. நாம எப்படியாவது அந்த பொக்கிஷத்தை எடுத்தே ஆகணும். நான் உன்னை வச்சுதான் மீன் பிடிக்க போறேன் சேந்துபாத். என் தூண்டில்ல இருக்கிற புழு நீந்தான். இத வச்சுதான் நான் மிருகத்தை பிடிக்க போறேன். தலைவரே, ராட்சச மிருகம். ஓ, இது ரொம்ப பெருசா தான் இருக்கு. ஆனா அது என்னோட ஆயுதத்துக்கு பதில் சொல்லட்டும். அந்த பொக்கிஷம் எனக்கு கண்டிப்பா வேணும். தலைவரே, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க தாக்குனது உடம்ப இல்ல, அதோட வால் பகுதிய. வாலா? ஓ, அது நம்மளை முழுங்க போகுது. மறுபடியும் நான் உள்ளதான் போய் சாப்பிட போறேன். நீங்க கத்தம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா? இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லலையே. அந்த கடல் கொள்ளக்காரங்களை நம்ம சும்மா விட கூடாது. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும். வழிய விடுங்க, நான் முதல்ல கிளம்புறேன். ஒரு வழி அது கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாச்சு. ஆனா அந்த மிருகம் திரும்புது. அது இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள நாம இந்த கப்பல்ல இருந்து குதிச்சு எப்படியாவது தப்பிச்சாங்க.
இந்த பொக்கிஷத்தை என்ன பண்றது? இதனாலதான் நமக்கு மறுபடியும் பிரச்சனை. சரியா சொன்ன சோராயா. எங்களை மன்னிச்சிருங்க அருண். பரவாயில்ல, நான் உயிர் தப்பிச்சாலே போதும். சரி, எல்லாரும் சீக்கிரம் கப்பலுக்கு பின்னாடி போங்க. துடுப்ப வேகமா போடுங்க. நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம். அந்த மிருகம் அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதோட வாழையே அது கடிச்சுக்குது. அந்த மிருகத்தை பத்தி இனிமே நமக்கு கவலை இல்ல. ஆனா அந்த கடன் கொள்ளையினையும் அவன் கூட வந்த திருடங்களையும் யாராவது கவனிச்சீங்களா? இது எல்லாத்துக்கும் சிந்து பார்த்தா காரணம். அவனை நான் சும்மா விட மாட்டேன். 100 தடவை திறந்தாவது அவனை அழிப்பேன். நம்ம நிம்பஸ் அந்த தழும்பு தங்கராசு எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம நிம்பஸ் கண்டிப்பா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுராயாவை பத்திரமா வீட்டுல விட்டுருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. உங்க பொக்கிஷம் போயிடுச்சு. பரவாயில்ல, விடுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் உயிர் பழைச்சத பெரிய விஷயம் தான். என்ன திரும்ப பார்த்ததுல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க சரியா சொன்னீங்க. சரி, ஓகே, நம்ம இங்க இருந்து கிளம்பலாமா? எனக்கு பயங்கரமா பசிக்குது சிந்து பாத். பொக்கிஷத்தை வச்சிருந்த அந்த கிழவ அந்த கன்னி பொண்ணையும் அந்த திமிங்கலத்தையும் மறக்க மாட்டான். நானே மறக்கலன்னா பாருங்களேன். நீங்களும் இத கண்டிப்பா மறக்க கூடாது.